அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டாஸ் கேஷ் அண்ட் கேரி. இலாமையை மூடிமறைக்க முயற்சிக்கும் அரசாங்கம். அரசாங்கம் தனது இயலாமையை மூடிமறைப்பதற்காக அமைச்சரவையில் மாற்றங்களை செய்ய தயாராகி வருகிறது என மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதான செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். அரசாங்கம் அமைச்சரவையில் மாற்றங்களை செய்ய உள்ளதாக வெளியாகியிருக்கும் தகவல்கள் குறித்து பெலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்களை மாற்றுவதால் வீழ்ந்து போயுள்ள நாட்டை தற்போதைய அரசாங்கத்தினால் கட்டியெழுப்ப முடியாது. நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் திருடர்கள் அனைவரையும் விரட்டி அடித்துவிட்டு மக்கள் சார்பான அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும். நாட்டிற்கு இந்த சந்தர்ப்பத்தில் பெரிய மாற்றம் தேவைப்படுகிறது. தோல்வியான ஆட்சியாளர்களிடமிருந்து மக்கள் விடுபட வேண்டும். தேசிய மக்கள் சக்தி நாட்டை கட்டியெழுப்புவதற்கான தெளிவான வேலை திட்டத்தை முன்வைத்துள்ளது. மக்கள் வரிசைகளில் நிற்கும் கால முடிவிற்கு கொண்டு வந்து எதிர்கால சந்ததியினர் அனர்த்தத்திற்குள் செல்ல இடமளிக்காத அரசாங்கம் ஒன்றின் ஆட்சியை ஏற்படுத்த தேசிய மக்கள் சக்தி தயாராக இருக்கின்றது எனவும் டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார்.